ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ரான பராயணே சர்வசார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே வணக்கம் நேயர்களே இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம் உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன் அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா நன்றாகத்தான் நிற்பீர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இன்றைய காணொலியில் நாம் காண இருப்பது வாழ்க்கை துணை ரகசியங்கள் வரிசையிலே கன்னிலகணம் இந்த கன்னி லக்ன ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது எந்த மாதிரி அமையும் எந்த மாதிரியான வாழ்வியல் முறைகளை இவர்கள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் என்பதை பார்ப்போம் இது ஒரு கண்டினியூட்டிஸ் வீடியோ ஏற்கனவே மேசம் முதல் சிம்மம் வரைக்கும் பார்த்துட்டோம் இன்றைக்கு கன்னி காலபுருஷனுடைய ஆறாம் வீடு கன்னி லக்னம் புதனுடைய ஆட்சி உச்ச மூலத்திரிகோண வீடு இயற்கையாகவே கலத்திரகாரகன் சுக்கரனை நீச்சம் பண்ணுற வீடு ஏன்னா சுக்கரன் இங்கே நீச்சம் ஆவார் இந்த வீட்டில் புதன் மட்டுமே வலுப்பெற்ற நிலை அடைவார் சனி வந்து நட்பு அப்படிங்கிற நிலையில இருப்பார் ராகு கேதுகள் கூட பெரிய கெடுதல் செய்யாத ஒரு இடம் சூரியன் கூட பெருசா பகை பெற மாட்டார் சந்திரன் பெருசா பகை பெற மாட்டார் குருவுக்கு இது பகை வீடுனாலும் தன்னோட வீட்டை நேரடியாக பார்ப்பார் செவ்வாய் இங்கே சுத்தமா கெட்டு போயிடுவார் சுக்கரன் நீச்சம் அடையக்கூடிய வீடு இவங்களுக்கு ஏழாம் இடமா வரக்கூடிய வாழ்க்கை துணை ஸ்தானம்ங்கிறது பார்த்திங்கன்னா மீனம் இரட்டை ராசின்னு இதை சொல்லலாம் ஒரு மீனின் வாழ இன்னொரு மீன் பிடிச்ச மாதிரியாம இருக்கும் பொதுவாகவே கன்னிலக்கணக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா முற்பிறவியில் நன்றாக இணைந்து வாழ்ந்த வாழ்க்கை துணையே மோஸ்ட்லி அமையும் ஒரு மீனின் வாழை இன்னொரு மீன் பிடிச்சிட்டு இடம் தான் இவங்களுடைய ஸ்தானம் இது காலபுருஷனுடைய மோட்சஸ்தானம் விரயஸ்தானம் மறைவு ஸ்தானம் போகஸ்தான் அப்போ இவர்களுக்கு வாழ்க்கை துணை என்பது ஜென்ம ஜென்மமாய் தொடரும் பந்தம் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பிலேயே கிடைக்கப்பெறும் இந்த வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் இவங்களுடைய தனஸ்தானத்துலேயும் மூன்றாம் இடத்துலையும் நட்சத்திரநாதனாக பரிணமிப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ஏழாம் இடத்துல நட்சத்திரநாதனாக இருப்பார் பத்தாம் இடம் பதினோராம் இடத்துல நட்சத்திரநாதனாக இருப்பார் அப்போ குரு பகவான் எங்கே வலுப்பெறுகிறார்னு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல வந்து உச்சம் பெறுவார் நாலுக்கும் ஏழுக்கும் உடையவராக குருவே வருவார் நாலாம் இடங்கிற தாயார் ஸ்தானத்துக்கு ஏழாம் இடங்கிற ஸ்தானத்துக்கும் குருவே வர்றதுனால கன்னிலகன ஜாதகர்களுக்கு வாழ்க்கை துணை அமைந்த பிறகு தாயா தாரமாங்கிற ஒரு போட்டி கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ரெண்டுக்கும் அதிபதி ஒருத்தர் இதில் தாய் ஒருபடி ரேஸ்ல முந்து ரீசன் என்னன்னா நாலாம் இடமா வரக்கூடிய தனுசு குருவுக்கு மூலத்திரிகன வீடு மீனம் குருவுக்கு விடுதி வீடு குரு ஒரு ஆண் கிரகம் அப்ப அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்த மகனா கண்ணி லக்னக்காரர் இருப்பாரு பெண்களா இருந்தாலும் அதே விதி பொருந்தும் அப்ப தாயை ஒருபடி மேலே ஏத்திட்டு தாரத்தோடு முரண்படக்கூடிய விதிகள் இவங்களுக்கு நிச்சயமாவே வந்து சேரும் இந்த ஸ்திர லக அதாவது பூமி தத்துவ லக்னங்கள் எல்லாத்துக்குமே இந்த விதி பொருந்தும் அந்த வகையில் தாய்க்கும் தாரத்திற்கும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போக வேண்டியது கன்னி லக்னக்காரர்களுடைய கடமை இன்னொன்று கன்னி லக்னக்காரங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விதி என்னன்னா தாரதோஷம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ள லக்னம் உங்களோடதுங்கிறதுனால வடக்கு திசை வடகிழக்கு திசையிலிருந்து வரன் அமைச்சுக்கிட்டிங்கன்னா இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு வடக்கு திசை வடகிழக்கு திசையிலிருந்து உங்களுடைய வரன் அமையிற மாதிரி பார்த்துக்கணும் நீ எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கிருந்து வடக்கு வடகிழக்கு திசையில் வரண் மாதிரி பார்த்துக்குங்க அது ஒரு சூட்சமும் நிச்சயமாக உங்களை விட அறிவாளியாக படித்தவராக புத்திசாலித்தனம் கொண்டவராக தான் வாழ்க்கை துணை அமைவாங்க அதே மாதிரி கண்ணில் லக்னம் வாழ்வியலில் ஜெயிக்கணும்னா வாழ்க்கை துணை சம்பாதிக்கணும் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய வீட்டில் போய் அவங்க உச்சமாவாங்க குரு எங்கே உச்சமாவார் கடகத்தில் அது உங்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடம் மகாபாக்கிய யோகத்தை தரக்கூடிய இடம் அது அப்போ உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் பொருள் ஈட்ட வேண்டும் அப்படி பொருள் ஈட்டினாதான் நீங்க பொருளாதாரத்துல உயர்நிலை அடைய முடியும் ஜாதகத்துல இருக்கிற இன்னொரு சூட்சுமம் தனாதிபதி ஏழில் போய் உச்சமாவார் குடும்பாதிபதி ஏழுல உச்சமாவார் அந்த ஏழாம் அதிபதி லாபத்துல வந்து உச்சமாவார் அப்ப குடும்பம் அமைந்த பிறகு லாபம் ஏற்படும் லாபம் அமைவதற்கு கலத்திர காரகன் ஏழில் உச்சம் பெறும் சூட்சுமம் கொண்ட லக்னம் உங்களுதுங்கிறதுனால கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையான கலத்திரம் உயர்நிலையாக சம்பார்த்தியத்தை பெற வேண்டியது அவசியம் சரிங்களா சம்பார்த்தியம் பெற கன்னி லக்னக்காரருடைய வாழ்க்கை துணை கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகான பொருளாதார வெற்றிக்கு குறையே இருக்காது ஆனா இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் எப்போதும் கவனமுடன் இருக்க வேண்டிய லக்னம் கன்னி காலபுருஷனுடைய விரயஸ்தானமான மீனம் உங்கள் கலத்திரஸ்தானமாக மறது மட்டும் இல்லாமல் தொடர்புகள் ஸ்தானமாகவும் வருங்கிறதுனாலையும் இங்கே சுகபோக இன்பங்களுக்கு கிரகமான சுக்கரன் போய் உச்சமாகாருங்கிறதுனால வாழ்வியலில் நிறைய கன்னி லக்னக்காரங்க பெண்களாக இருந்தால் ஆண்களாலையும் ஆண்களாக இருந்தால் பெண்களாலேயும் எதிர்பாலினரலால் ஈர்க்கப்பட்டு பெரும் பொருளை இழக்கும் விதிகள் சூட்சுமமாக அங்கே ஒழிஞ்சிருக்கும் ஏன்னா அது ஒரு விரயஸ்தானம் போகஸ்தானம் அப்படிங்கிறது மறைமுகஸ்தானங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது அதனால் எப்போதும் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட மிக 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 கவனமாக இருக்க வேண்டியது கன்னி லக்னத்திற்கு அவசியமான ஒன்று குரு பகவான் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியா வர்றதுனால வீடு வாகனம் வசதி வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் தொழிலில் மேன்மை சொந்த தொழில் செய்கிறது அதை வாழ்க்கை துணை மூலமா செய்கிறது கூட்டாளிகளால் ஆதாயம் அடைவது அவர்கள் மூலம் லாபம் பெறுவதுங்கிற மாதிரியான நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு கிடைக்கப்பெறும் ஆனா அதுல இன்னொரு நுணுக்கம் உங்க லக்னாதிபதியான புதன் ஏழாம் இடத்துக்கு போகும்போது நீச்சம் அடைஞ்சிருவார் உங்கள் லக்னாதிபதி வலு விளக்கிற இடம் ஏழு அப்ப திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணைக்கு கட்டுப்பட்டு விட்டு பழகிக்கிட்டால் மட்டுமே கன்னி லக்கணத்துக்கு திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா இந்த கன்னி லக்கணத்தின் திருமண வாழ்க்கையை ரயில் தண்டவாளத்தோடு ஒப்பிடலாம் ரயில் தண்டவாளம் இணைந்தே பயணிக்கும் இணைந்தே பயணிக்கும் வாழ்நாள் முழுக்க இணைந்தே பயணிக்கும் ஆனால் இணையவே இணையாது இதோடய சூட்சிமம் புரியுதுங்களா ரெண்டு பாலமும் தனித்தனியாக தான் இருக்கும் ஆனால் ஒரே ட்ராக்கு தான் இணைந்தே தான் பயணிப்பாங்க பட் ரெண்டும் ஒன்றா சேர்ந்துக்க முடியாது நடுவில் கட்டை இருக்கும் அந்த மாதிரி தான் இவர்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை துணை கூட்டு கூட்டாளி அதன் மூலம் கிடைக்கும் ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும் ஸோ ஈகோவை சுத்தமாக தொலைச்சிடணும் இது காலபுருஷனுடைய ஆறு பனிரெண்டாம் வீடுகள் ஆறாம் வீடு உங்கள் லக்கணம் பனிரெண்டாம் வீடு உங்கள் வாழ்க்கை துணை அப்போ முரண்பாடான மறைமுகமான சண்டை சச்சரவுகள் நிரம்பிய ஒன்றுக்கு மேற்பட்ட பூர்வ புண்ணியத்தில் இருந்து வரக்கூடிய வாழ்க்கை துணையை கிடைக்கப்பெறும் போன பிறவியின் தொடர்ச்சி ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் உங்களுக்கு நான் தான் கொண்டாட்டியாக வரணும்னு வேண்டிக்கிற பெண்மணிகளாலும் நான் மட்டுமே உன்னை வந்து நன்றாக பார்த்து கொள்வேன் நானே உனக்கு கணவனாக வரணுங்கிற ஆண்களாலும் உருவாக்கப்படுறது தான் லக்னமும் மீனமும் ஸோ இது ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்ட இணைந்தே பயணிக்கக்கூடிய ஆனால் இணையாத இலக்கண வாழ்க்கை துணையை பெரும் அமைப்பு கண்ணிக்கு உண்டு விட்டு கொடுத்து போகணும் பொதுவாகவே உபய லக்கணங்களுக்கு ஏழாம் அதிபதி கேந்திராதிபதியாகவும் பாதகாதிபதியாகவும் வருவாருங்கனால நிறைய விட்டு கொடுத்து போயிடணும் ஈகோ இல்லாமல் இருந்துக்கணும் தாய்க்கு பின் தாரம்னு பழமொழியை சொல்லி வச்சிருக்காங்க அதனால தாயை தூக்கி முன்னாடி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தாரத்திடம் முரண்படக்கூடாது நான் நிறைய காணொலிகள் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருப்பேன் ஒரு தாரம் எந்த நிமிடத்தில் வேண்டுமானாலும் தாயாய் மாறிவிடலாம் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தாயாக மாறிடலாம் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணை கூட ஒரு ஆண் வந்து தாய் மாதிரி பார்த்துக்க முடியும் ஒரு ஆணை கூட ஒரு பெண் வந்து தாய் மாதிரி பார்த்துக்க முடியும் அதாவது வாழ்க்கை துணை அதை செய்ய முடியும் ஆனால் என்ன தான் நீங்கள் தலைகளெலாம் கவுந்திங்கனாலும் ஒரு தாய் தாரமாய் மாறவே முடியாது இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியும் ஸோ தாய்க்கு பின் தாரம் தான் அந்த தாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகிங்க ஒரு தாய்க்கு நாலு குழந்த இருக்கும் ஆனால் ஒரு தாரத்துக்கு ஒரே கணவர் தான் இருப்பார் ஸோ இந்த ஒன்றுன்னு வரும்போதே அங்கே முக்கியத்துவம் அதிகமாகிடுது இல்லையா ஆக தாரத்திற்கு அல்லது வாழ்க்கை துணைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈகோவை ஒதுக்கி வச்சு அவர்களை சம்பாத்தியம் செய்ய வைத்து ஏதேன்னு ஒரு பணி அல்லது சின்னதில் உள்ள பிசினஸ் ஏதாவது ஒன்று பண்ண வச்சு நீங்கள் ஜெயித்து கொள்ளும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் எதிர்பாலினர் அப்போசிட் செக்ஸ் அவங்க விஷயங்களில் எப்போதுமே எச்சரிக்கையாக இருங்கள் உழைப்பினால் ஏமாற்றத்தை சந்திக்கும் விதி உள்ள கன்னிலக்னம் லக்னம் மிடில் ஏஜுகளில் முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறோங்கிற பேர்லையோ ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோங்கிற பேர்லையோ மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணுறோங்கிற பேர்லையோ கிரிப்டோ கரன்சி மாதிரியான விஷயங்கள்லையோ திடீர்னு பெரிய பணம் சமாளிக்கணுங்கிற ஆர்வத்தில் இருக்கிறதையெல்லாம் தொலைச்சிட்டு நிற்கிற நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத கணிலகணக்காரர்களை நான் பார்த்துருக்கிறேன் ஸோ இந்த விஷயத்திலையும் வாழ்க்கை துணையின் அறிவுரைகளை முழுமையாக கேட்டு நடப்பது நன்று புரிஞ்சுதுங்களா வீடு வாகன யோகம் சுக யோகங்கள் உயர்கல்வி யோகங்கள் மேன்மைகள் எல்லாமே திருமணத்துக்கு பிறகு கிடைக்கப்பெறும் அமைப்பு உங்களுக்கு உண்டு இந்த வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கான இருதார குற்றம் நிவர்த்தியாகும் சூற்றுமும் உண்டு என்று கூறி நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களே இதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் நடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி நன்றி வணக்கம்